நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கெல்லாம் ரொம்ப திறமையானவங்க. எப்படின்னா, ஒன்று அவங்க ரேப் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா யார் ரேப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பெண்களை பிடிச்சி கொடுத்துருவாங்க. மணிப்பூரில் இந்த ரெண்டாவது நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. போலீஸ்காரர்களே நேரடியாக மொய்தி இன மக்கள், பெரும்பான்மை இன சமூகம் சொல்லக்கூடிய அவங்க, குர்கி இன மக்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமான பேர் வாழ்கிறாங்க, ஆனால் இங்கே சிறுபான்மையினராக வாழ்கிறாங்கல்ல, அவங்களில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பெண்களை இந்த மொய்தி இன சமூகத்தை சேர்ந்த ஆண்கள்கிட்ட அப்படியே பிடிச்சி கொடுக்குறாங்க. தெருவோடு வந்து அம்மணமாக்கி அந்த பெண்களை நடத்தி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஏது நடந்ததுங்கிறது உங்களுக்கே தெரியும். பிரதமர் அதுக்கப்புறம் வாய் திறந்திருக்கார் வீடியோ வெளியானதுக்கு பிறகு. இரோம் ஷர்மிளா அப்படிங்கிற அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி அவங்க கேரளாவில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண்மணி மணிப்பூரை சேர்ந்தவங்க. மணிப்பூரில் 16 வருஷம் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு இனக்குழு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மாநிலத்துக்காகவும் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு பெண்மணி இரோம் ஷர்மிளா. இந்த பேர் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஆயுதப்படை சிறப்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க நடத்தின போராட்டம் அப்படிங்கிறது 1958 இருந்து இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு ஏன் அவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி தான் நான் சொன்னனே, போலீஸ்காரங்கள்னா ரொம்ப திறமையானவங்க, பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கற்பழித்து ரேப் பண்ணி தூக்கி தூர போட்டுருவாங்க அப்படின்னு. அசாம் ஆயுதப்படையைச் சேர்ந்த 17 பேர், மனோரமா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வீடு புகுந்து தூக்கிட்டு வந்து, நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி, பிஎல்ஏ ஏஜென்ட் அப்படின்னு, பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை அடையாளப்படுத்துகிறதா வெளியில் கூட்டிகிட்டு வந்து, அவங்களுக்கான ப்ரூஃபே கிடைக்கல போலீஸ்காரங்களுக்கு. ஆனாலும் அந்த பொண்ணை ரோட்டில் தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சு அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி, அந்த பொண்ணைய பிறப்புறப்புலையே வந்து பலமுறை சுட்டு கொலை பண்ண நிகழ்வு அப்படிங்கிறது இந்தியாவையே உழுக்குச்சு. அதற்கு பிறகு வெளிவந்த ஆதாரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நான் இணைச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது உண்மையான நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு போலீஸார் அதை மறைக்கிறதுக்கும், தன் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை துடைக்கிறதுக்கும், இவங்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவங்க, அதனால தான் அவங்கள சுட்டு கொண்டோம் அப்படின்னு. இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ரொம்ப வக்கிரமான ஒரு சட்டம். யாரெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க சுட்டு கொன்றுவாங்க. இந்த இரோம் ஷர்மிளா அப்படிங்கிற பேரை சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள ஏன் தெரியுமா வந்து அவங்க 16 வருஷம் போராட்டம் பண்ணாங்க. ஒரு பேருந்து நிலையத்தில் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதில் துப்பாக்கியை வச்சு சட சட சடன்னு எந்த விதமான காரணமும் இல்லாமல் சும்மா ஜாலியாக துப்பாக்கியை வச்சு சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக துப்பாக்கியை வச்சு மனுஷங்களை சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த வக்கரம் பிடிச்ச போலீஸ்காரங்க. அப்படி ஒரு நிகழ்வு வந்து மணிப்பூரில் நடந்தது. மணிப்பூரில் தான் முதல்ல வந்து இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. அது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேருந்து, காந்தி பீரியட்லேருந்து 1942 அது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து, 2022 கூட மணிப்பூரில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாஜக முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை நாங்கள் விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னது தான். இப்படி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சி 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 கடைசியில் நீங்கள் எதை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு தெரியுதாடா. ஒட்டு மொத்தமாக ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. மணிப்பூரில் நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிறதுக்கு அசிங்கமான ஒரு இந்தியாவாக காட்சிப்படுது. நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு நபரை இந்தியாவினுடைய பிரதமராக நம்ம வச்சுருக்கோம். இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய அடையாளத்தை களங்கப்படுத்துவதற்காகவே ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். மணிப்பூரை பற்றி 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கப்புறம் தான் நான் வாயத்துறப்பேன்னு வந்து
சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமரா, அவர் யாருக்கான பிரதமர் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்விட்டர்லேருந்து வீடியோ பதிவுகளை தூக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த கரையை தொடச்சிட முடியாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்திடும். மணிப்பூரில் இரோம் ஷர்மிளா அப்படிங்கிற அந்த லேடி 28 வயசில் கல்யாணம் ஆகாமல் அந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் களத்தில் நின்றாங்க. 16 வருஷம் அந்த மலோம் படுகொலையை கண்டித்து 16 வருஷம் உண்ணாத நோன்பு இருந்தாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்களா? கிடையாது. டியூப் வழியாக வெறுமன திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1200 கலோரி எடுக்கக்கூடிய திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு 16 வருஷம் போராடின ஒரு பெண்மணிக்கு கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா? மணிப்பூர் மக்கள் 90 ஓட்டுகள் கொடுத்தாங்க. உனக்காக நான் அரசியலுக்கு வர்றேன், என்னால் வந்து இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை வந்து தூக்கி எறிய முடியல, அரசினுடைய அதிகாரம் பெரியதாக இருக்குது, என்னால் முடியலன்னு சொல்லி 2000-2016 வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்மணிக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மரியாதை கொடுத்தாங்களா? பெண்மையை அசிங்கப்படுத்தினாங்க, அந்த பெண்ணை அந்த ஊரை விட்டே துரத்தி அடித்தாங்க. இன்றைக்கி அவங்க கேரளாவில் போயிருக்காங்க. அவருடைய காதலன் தொடர்ந்து 16 வருஷம் அவர் கூட இருந்தார். உண்ணாவிரத போராட்டம் எடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அவ்வளவு இருந்தது. ஆனாலும் தன்னுடைய மாநிலத்தினுடைய மக்களுக்காக மட்டுமல்ல, குறிப்பாக நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தின் மூலிமா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தாங்க, அவங்களுக்கு சுடணும்னு தோணுச்சுன்னா சுட்டுட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடுதுப்புன்னு வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய போலீஸ்காரருக்கு உங்கள் முகம் பிடிக்கல, நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாரு, டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு நீ கருப்பாக இருந்தப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். இல்லை அப்படின்னா கருப்பாக இருக்கிறியா, ஓகே, நீ சகப்பாக இருக்கியா, ஓகே, நீ வந்து யோ என்னை பார்த்து நீ முறைச்சியா, என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆனால் சமூகத்துக்கு தொந்தரவு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலை செய்யக்கூடிய நபராக அவங்க அடையாளம் காணப்பட்டாங்கன்னா அந்த போலீஸாரால் கையில் வச்சுருக்க துப்பாக்கியை வச்சு உங்களை சுட முடியும். என்ன இவ்வளோ ஒரு கேவலமான சட்டம் இன்னமும் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால், 1983 பஞ்சாபில் இன்னமும் இது நடைமுறையில் இருக்குது, 1990 காஷ்மீரில் நடைமுறையில் இருக்குது. இப்படி ஒரு கேவலமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயந்தான். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இல்லையா, ரெண்டு பெண்களையுமே போலீஸார் தான் காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த வாக்குறுதி, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து வேதனைப்பட்டு என்னை காப்பாற்ற வேண்டியவனே என்னை காட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவுக்க சொல்லும் போது அந்த பெண்ணுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். தன்னுடைய சகோதரன் இருக்கான், தன்னுடைய அப்பா இருக்காரு கூட, சகோதரனை தட்டி கேட்க வந்த சகோதரனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு வக்கர புத்தியுடைய சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் யோசிச்சுப்பாங்க. இந்த மலாம் படுகொலை நடந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து 2016 அவங்க அரசுக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இரோம் ஷர்மிளா அப்படிங்கிற லேடி கடைசியில் உண்ணாவிரதத்தை கைவிட்டு கேரளா ஓடி போனாங்க. இப்படி மணிப்பூரை நோக்கி இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம் இருக்கு இல்லையா, சிறப்பு அதிகார சட்டம், அந்த சட்டம் அல்ல மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த மாநிலங்களில் நோக்கி இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியூர்லேருந்து, மியான்மர்லேருந்து வரக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் அகதிகளோடு நீங்கள் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய குறுகியின மக்களையும் மெய்தியின மக்களையும் அரசு மிரட்டக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கிருச்சு. சமவெளியில் வாழக்கூடிய மக்களாகட்டும், சமவெளி இல்லாத மலை கிராமங்களில் வாழக்கூடிய குறுகியின மக்களாகட்டும், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள்லாம் சொல்லி மாடாது.
பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை விற்பதற்காக அரசு எடுக்கக்கூடிய அபாயகரமான முயற்சிகள்லாம் சொல்லி மாளாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரினுடைய முதல் அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இது மாதிரியான 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சகஜம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அதில் ஒரு வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு வெளியாகியிருக்கான். இப்படிப்பட்ட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு சார் முதலமைச்சராக இங்கே உக்காந்துருக்கீங்க, ரிசைன் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் உட்காந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதே போராட்டத்தை தானாங்க 16 வருஷமாக ஒரு லேடி வந்து நடத்துனாங்க, இரோம் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு 90 ஓட்டு கொடுத்து அவங்கள திருப்பி அடித்து ஓட விட்டீங்க. மக்களுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மக்கள் இந்த ஜனநாயக மாண்பை பேணி பாதுகாக்காததோட விளைவு தான் இன்றைக்கி அவங்க அனுபவிக்கக்கூடிய துயரம். மக்கள் சரியான நேரத்தில் ஓட்டு போட்டு தவறியதன் விளைவு தான் இன்றைக்கி மணிப்பூர் மாநில மக்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூருக்கு கேவலமான ஒரு அரசு, பாஜக அரசை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி 2 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தெருவில் நடக்க விட்டு கூட்டு போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட கேவலமான செயலக்கூடிய பாஜக அரசை உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் தோற்று போச்சு அப்படிங்கிறாங்க. அரசியல் அமைப்பு, அதாவது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பே தோற்று போச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நீ வேலை ஒழுங்காக பார்க்கலைன்னா நான் இறங்கி வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் கண்டனமாக பதிவு செஞ்சுருக்கு மத்திய அரசுக்கு. ஒன்றிய அரசால் ஒன்றுமே செய்ய முடியாத வேலையை ஒன்று கடிக்க மட்டும்தான்டா நீங்கள்லாம் லாயக்குங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஒன்றிய அரசால் ஒன்று கடிக்க மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா, எங்கே மத்திய பிரதேசத்தில் நடந்த தன்னுடைய உயர் சாதின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிட்டாங்களே அந்த நபர் வந்து ஒரு பழங்குடியின மக்கள் மேலே குடிச்சிட்டு ஒன்றுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு தான் பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 6 மாதம்தான், ஓட்டளிக்கிறதுக்கு தயாராக இருங்க. இந்த மாதிரியான நாச வேலை செய்யக்கூடிய நாசக்காரர்களை இந்த நாட்டை விட்டே அப்புறப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு பெண்களாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த 2 பெண்களை உங்களுடைய சகோதரிகளாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, செஞ்சவர் யார் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் மேலே நம்முடைய கோபம் திரும்பாது. அந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் மேலே தான் நம்ம கோபம் திரும்பும். அதுதான் யதார்த்தமான உண்மை, அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஒரு இனக்குழுக்கள், 2 இனக்குழுக்கள் அவங்களா அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு நான் சலுகை தரேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த பெரும்பான்மையின மக்களுக்கு இடஒதுக்கீடு தர்றேன் அப்படின்னு சொல்லி, உங்களை ஷெட்யூல்ட் ட்ரைபலாக நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே, வாக்குறுதி கொடுத்ததே பாஜக அரசு. அதை சொல்லி தான் அவங்க ஆட்சியவே பிடிச்சாங்க. அப்படியா, எங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஆவலோடு காத்திருந்தாங்க. நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இந்த பக்கம் குறுகியின மக்களுக்கு, அதை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண தயாராகிக்கோங்கன்னு அவங்கக்கிட்டையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போது ஏற்கனவே தனக்கு குறிக்கப்பட்ட இடத்துல இன்னொருத்தவங்க வந்து உட்கார்றத விரும்பாத குறுகியின மக்கள் தொடர்ந்து அவங்களும் மனக்கசப்பில் இருக்காங்க. இப்படி மொய்தியின மக்கள் கிடைக்க வேண்டிய விஷயத்துக்காக போராடுறாங்க, குறுகியின மக்கள் தனக்கு கிடைச்சதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற வருத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த 2 பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி பாஜக அரசு அதை ஓட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியை தொடர்ந்து 2 மாத காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க கிட்டத்தட்ட தோல்வியை சந்திச்சிட்டாங்க. அவங்க நினச்ச அந்த பெரும்பான்மை வாக்குகளும் அவங்களுக்கு கிடைக்கல, சிறுபான்மையினருடைய ஓட்டுகளும் அவங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த ஊரை விட்டே ஓடி போயிருக்காங்க. 140க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி சொந்த நாட்டு மக்களையே அடித்து துரத்தி அவங்கள பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்காருன்னா, அவர் தோத்து போயிட்டார் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறத அர்த்தமாகுது. ஒட்டுமொத்த அமைச்சரவையும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றமாவது இந்திய ஜனநாயகத்தையும் அதனுடைய மாண்பையும் நம்முடைய மக்களையும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய வேண்டுகோளாக உள்ளது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு மனோராமாவை பார்க்குறதுக்கு எங்கள் மனசில் சக்தி இல்லை.
மீண்டும் ஒரு இரோம் ஷர்மிளா மாதிரியான நபர்களை போராட்ட களத்தில் 16 வருஷமாக சோறு தண்ணி இல்லாமல் அலைய வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசில்லை. போராட்டத்துக்கு யாரும் இங்கே தயாராகவே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே மக்களும் கூட இருக்கக்கூடியவனை சகோதரனாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையும் சகோதரியாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையும் இல்லாமல் இருக்குது. இந்த யதார்த்தமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கும் போது சரியான நபருக்கு வாக்களிக்குங்க மக்களே. இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.